அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிஆர்டி டிவியில் இமேஜ் ப்ராப்ளம், அதாவது ஒரு சைடில் உள்ள படம், இப்போ நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காந்துருந்தோம்னா ஒரு ரைட் சைடில் உள்ள இமேஜ் தெரியல, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு படம் ஓடுறது தெரியுது. இது என்ன பிரச்சனைனா, இது ஹரிஜாண்டல் செக்ஷன் ப்ராப்ளம். ஹரிஜாண்டல் செக்ஷன் ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஒன்று யோக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. யோக்கில் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா, ஹரிஜாண்டல் ப்ராப்ளம் வந்ததுன்னா யோக்காயில் படம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். படம் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும், இமேஜ் வந்து ஒரு பகுதி முழுசாக வந்து மறையாது. ஆனால் இதுவும் வந்து ஹரிஜாண்டல் ப்ராப்ளம் தான். இது என்ன, ஹரிஜாண்டல்லே வந்து என்னென்னா, இது வந்து ஏஎஃப்சின்னு சொல்லுவாங்க. இதில் எல்ஓடி பக்கத்தில் ஏபிஎல் பின் அவுட் இருக்கும், அதேமாரி ஏஎஃப்சிக்குன்னு ஒரு சர்க்கியூட் எடுத்திருப்பாங்க எல்ஓடி அவுட்புட்டில். இந்த இதில் ஏஎஃப்சின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிற பகுதியில் தான் இது ஃபால்ட்டு. அது என்ன ஃபால்ட்டு, அது எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு சிஆர்டி டிவியில், ஒரு சைனா கிட்டு. இது இதில் வந்து நம்ம எல்ஓடி செக்ஷன் பகுதி போயிடுவோம். எல்ஓடி பேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய பின் பார்த்திங்கன்னா 180 வோல்ட் அவுட்புட் வரக்கூடியது. செகண்ட் திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎல் வோல்ட் வரக்கூடிய பின் அவுட்டு. மூணாவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த டாப்லேருந்து அது ஹீட்டர் ஃப்ளமெண்ட்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எடுத்திருப்பாங்க. அதேமாரி இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஐசிக்கு போகும். அதுதான் வந்து ஏஎஃப்சி, ஆட்டோமேட்டிக் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். ஹரிஜாண்டல் டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மரில் எல்ஓ மூலம்தான் உங்களுக்கு எல்ஓடி ஆப்ரேட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 10 கிலோஹெர்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகும். அதனால் அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு அவசியம் வந்து ஏஎஃப்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து நமக்கு சிஸ்டம் ஐசிக்கு போகணும். அப்போ தான் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர் வந்து உங்களுக்கு ஒரு நிலையாக நமக்கு விஷுவல் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி ஃபீட்பேக் இருக்கணும். ஸோ அந்த அதுதான் அந்த ஃபீட்பேக்கு தான் ஏஎஃப்சின்னு சொல்லுவோம். அந்த எல்ஓடிலேருந்து நமக்கு எடுத்துகிட்டு போய் சிஸ்டம் ஐசி கொடுக்கணும். அதுக்கு போகிற வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே சிஸ்டம் ஐசிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரு. இப்போ நான் வந்து 20 கிலோவில் வச்சுருக்கேன் மல்டிமீட்டரில். அதில் வந்து உங்களுக்கு வேல்யூ காமிக்கல. 200 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன் செட்டிங்கு. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காமிக்குது, அதோட வேல்யூ காமிக்கல. இப்போ நம்ம உள்ளார ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட அது வந்து 10 கிலோ ஓம். அது ப்ரௌன் பிளாக்கு ஆரஞ்சு, இது வந்து அதோட கலர் கோடிங்கு. ப்ரௌன் பிளாக் ஆரஞ்சு இப்படி இருந்தால் வந்து 10 கிலோ ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ரெசிஸ்டன்ஸை நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஆஃப் வியூ வந்து படம் வரல, ஹரிஜாண்டல் படம் ஹரிஜாண்டலில். அது வந்து சில ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜாண்டல்லே இன்னும் முக்கால் வாசு படம் மட்டும் தெரியும், கொஞ்சோண்டு வந்து படம் தெரியாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடோ ரைட் சைட்லேயோ பார்த்திங்கன்னா என்னாகும்னா ஒரு பட்டையாக கோடு, ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பட்டையாக கருப்பு கலரில் கோடு மட்டும் தெரியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஎஃப்சி ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம அந்த 10 கிலோ ரெசிஸ்டன்ஸ் வந்து வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், 200 கிலோ ஓம்ஸ் தான் இருக்குது செட்டிங்கு. இப்போ 9.7 கிலோ ஓம்ஸ் காமிக்குது. 20 கேவிலையும் வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 9.9 கிலோ ஓம் ரெஜிஸ்டர், 10 கிலோ போட்டிருக்கோம்.
இப்போ பாருங்கள் இமேஜ் ஃபுல் பிக்சர் வருதுங்களா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏஎஃப்சி எல்ஓடியில் போகக்கூடிய ஏஎஃப்சி சிக்னல் வந்து என்ன ஆகலை, சிஸ்டம் ஐசிக்கு போகலை, போகிற வழியில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆனதுனால நமக்கு வேலை செய்யலை, படம் வரல, முழுசாக தெரில. நன்றி.